ஜனவரி 15 தமிழகத்திலே தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான சிறார்கள் நடத்திய நிகழ்ச்சி அரசினுடைய மாண்பை குலைத்து விட்டதாக சொல்லி ஒன்றிய இணையமைச்சர் அவரே ஒரு புகாரை கேட்டு வாங்கி அந்த தொலைக்காட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் கர்நாடகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஹிஜாப் அணிவதை முன்வைத்து நடைபெறும் வெறுப்பு அரசியல் மாணவ சமூகத்தையே கூறு போட்டுக் கொண்டிருக்கிறது. தன் வயதை ஒத்த மாணவர்களோடு கலந்துரையாடி சமூகமயமாக வேண்டிய மாணவ சமூகத்தினுடைய முன்னுரிமையை குலைக்கிறது. சிறார்கள் தலையிலே கிரீடம் அணிவதும் அல்லது மாணவிகள் ஹிஜாப் அணிவதும் இவர்களினுடைய உத்தரவின் பேரில் தான் நடக்க வேண்டுமா? பள்ளி குழந்தைகள் என்ன நாடகம் போட வேண்டும் என்பதும் மாணவ சமூகம் என்ன ஆடை அணிய வேண்டும் என்பதையும் உத்தரவிட இவர்கள் யார் என்ற கேள்வியை இந்த அவையிலே நான் எழுப்ப விரும்புகிறேன். லாவண்யாவினுடைய மரணத்திற்கு மதமாற்றம் காரணமாக இருக்குமோ, மர்மம் காரணமாக இருக்குமோ என்று சொல்லி அவசர அவசரமாக தேசிய குழந்தைகள் ஆணையம் தமிழகத்துக்கு விரைகிறது. ஆனால் கர்நாடகத்திற்கு இன்றைக்கு வரை எந்த ஆணையமும் விரையவில்லையே, ஏன் என்ற கேள்வியை இங்கே கேட்க விரும்புகிறேன். சிறார்கள் நடத்திய நாடகத்தின்பால் ஒன்றிய அமைச்சகம் உடனடியாக தலையீடு செய்கிறது. ஆனால் கர்நாடக பிரச்சனையை பேச இந்த அவையிலே நீங்கள் நேரம் ஒதுக்க மறுக்கிறீர்களே, அது ஏன் என்ற கேள்வியை இங்கே கேட்க விரும்புகின்றோம். துண்டு துணியை வைத்து எங்களது கல்வி உரிமையை பறிக்க விட மாட்டோம் என்று முழங்கி இருக்கிறார் வீரப்பன் முஸ்கான். அவைத்தலைவர் அவர்களே, சக மாணவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், அவர்கள் செய்தது தவறு என்று உணர்ந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் முஸ்கான். இந்த வார்த்தை மதவெறியை மண்டியிட செய்யும் வார்த்தை. இந்த வார்த்தை மாணவியின் வார்த்தை அல்ல, ராமனின் வார்த்தை, நபிகளின் வார்த்தை, இயேசுபிரானின் வார்த்தை. மதவெறியை மண்டியிட செய்ய மனிதன் கற்றுக் கொடுத்த மகத்தான வார்த்தை. இந்த அவை முழுக்க இந்த வார்த்தைகள் எதிரொலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.